வருகிற ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை நடைபயணத்தை கன்னியாகுமரியில் துவக்குகிறார்கள். தமிழக மக்களுக்கும் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் இது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம், பெருமையான தருணம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்கள் என்கின்ற உயரிய கருத்தை மக்களிடையே பரப்புவது, மக்களிடையே சமயத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் பாகுபாடு இருக்கக்கூடாது என்று சொல்வது, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம் என்பதை பறைசாற்றுவது. இரண்டாவதாக, மோடி ஆட்சியில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் வீழ்ந்து போயிருக்கிறது. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலருக்கு இணையான இந்தியாவின் மதிப்பு 80 ரூபாயாக குறைந்து போயுள்ளது. புதிய வரி விதிப்பின் மூலமாக வியாபாரிகள் பெருத்த நஷ்டமடைகிறார்கள், பொதுமக்கள் சிரமப்படுகிறார்கள். ஜிஎஸ்டி வரி விகிதம் வியாபாரத்துறையினரை கசக்கி பிழிகிறது. ஜிஎஸ்டி கொண்டு வந்ததினுடைய நோக்கம் ஒரு வரி குறைந்த வரி என்பதுதான். ஆனால் இன்றைக்கு வியாபாரிகள் பெரிய அளவில் சிரமப்படுகிறார்கள். எனவே இவைகளையெல்லாம் மக்களிடத்தில் சொல்லி ஒரு புதிய ஒற்றுமையான, மகிழ்ச்சியான, வலிமையான இந்தியாவை உருவாக்குவதற்காகத்தான் இந்த பயணத்தை ராகுல் காந்தி ஏற்பாடு செய்திருக்கிறார். தமிழகத்தில் அதை மிகவும் வெற்றிகரமாக நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் நாங்கள் சென்று எங்களுடைய தோழர்களை இதற்காக தயார் செய்து வருகிறோம். லட்சக்கணக்கான தோழர்கள் குமரி கடற்கரையிலே திரளுவார்கள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இந்திய பொருளாதாரம் வீழ்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னீங்க. இன்றைக்கு அமெரிக்காவில் இருந்து 5,700 இந்த 3 ஆண்டுகளுக்குள்ள 6,000 டாலர் 1,000 இந்தியா வந்து இந்த ஆண்டு வளர்ச்சி 7.3% இந்திய நிறுவனங்கள் தெரிவித்தது. நீங்கள் வந்து சொல்வதற்கு புள்ளி விவரத்துக்கு சம்மந்தமில்லாத சூழல் இல்லையே. புள்ளி விவரம் நாங்கள் சொல்வதே சரிங்கிறது. ஏன்னா பேரறிஞர் மன்மோகன் சிங் காலத்தில் 9% அளவிற்கு நம்முடைய வளர்ச்சி இருந்தது. இன்றைக்கி அது 7% குறைந்திருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? இவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கை தான் காரணம். இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு அவருடைய காலத்தில் இந்தியாவினுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. யாரும் மறுக்க முடியாது, உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை அது. அதோடு ஒப்பிடுகிற பொழுது இன்றைக்கு மோடி வந்து வீழ்ந்திருக்கிறார். அதைத்தான் நாங்கள் சொல்லணும். என்ன நீங்க வந்துங்க, யார் விமர்சனத்திற்கு உட்படுகிறார்களோ அவர்கள் மாபெரும் தலைவர்கள் என்று அர்த்தம். இந்த நாட்டில் மகாத்மா காந்தியை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய செயல்பாடுகள் கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் மகாத்மா காந்தி இவைகளெல்லாம் தாண்டி ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தியவர். அதே போல தான் ராகுல் காந்தி அவர்களும் ஒரு நல்ல இளைஞர். அவருக்கு வந்து 2010 மன்மோகன் சிங் அவர்களே சொன்னார்கள், ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் இந்த பொறுப்பை விட்டு தருகிறேன் என்று சொன்னார். மற்றவங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருப்பார்கள். ராகுல் காந்தி வேண்டாம் என்று சொன்னார். ஏன்னா இருப்பவர் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் பெரியவர், அவரே இருக்கட்டும் என்று சொன்னார். ஒன்றை துறப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒன்றை பெறுவதற்காக இவர்களெல்லாம் எப்படி அலைகிறார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெறுவதை விடவும் துறப்பதை மகிழ்ச்சியாக செய்கிறார். எனவே ஒரு வலிமையான, பண்பட்ட, தரம் மிகுந்த, சிந்தனை திறனுடைய ஒரு நல்ல இளைஞர்.
அவரை தொடர்ந்து அடுத்த அந்த பிரதேச காங்கிரசுடைய ஐந்து துணைத் தலைவர்களுடைய கேபினட் மினிஸ்டர் இருந்தவங்க அடுத்த அஞ்சு வருஷம். இது வந்து ஒரு பின்னடைவு. இதுல என்ன பின்னடைவு இருக்கு? நீங்க இல்லை 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 நாம வந்து மனிதகுலம் தோன்றியதிலிருந்து ஒரு பழமொழி உண்டு, பழுத்த மரத்தில் தான் பறவைகள் இருக்கும், மரம் பழுக்கலைன்னா பறவைகள் பறந்து போயிடும். காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது, இவங்கெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் எல்லாம் பறந்துட்டாங்க, அவ்வளவுதானே ஒழிய நிச்சயமா இல்லைன்னா இல்லை பின்னடைவு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்று இப்போ தான் சுத்தமாகி கொண்டிருக்கிறது, காங்கிரஸ் சுத்தமாகி டெல்லியிலிருந்து குஜராத் எலெக்ஷன், குஜராத் எலெக்ஷன் அடுத்த வருஷம் வரப்போகுது. அவர் டெல்லியினுடைய முதலமைச்சர் குஜராத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. இந்த சூழலில் நேற்று அவங்க மீட்டிங் நடத்திருக்காங்க, 63 பேர் தான் வந்திருக்காங்க, 9 எம்எல்ஏ இருக்காங்க. இது இந்த போன்ற சூழல் எதை காட்டுகிறது? இது என்னது 2 எம்எல்ஏ வரலங்கிறது நாட்டில் பெரிய பிரச்சனையா? நீங்கள் வந்து இது என்ன, இது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கூட்டங்களில் வராமல் இருந்திருக்கிறாங்க, அதற்கு இதற்கு லாசம் எங்கே ஒன்றுமே இல்லைங்க. அது அது என்ன பெரிய விஷயம்? நீங்கள் வந்து அரசியல், அரசியலை அரசியலாக பார்க்க வேண்டுமே ஒழிய, அவர் மெதுவாக நடந்தார், இவர் வேகமாக நடந்தார், அவர் கூட்டத்துக்கு வரல, இவர் கூட்டத்துக்கு வந்தார், இவைகள்லாம் இன்றைய அரசியல். ஏக விலை கொடுத்து வாங்குவது என்பது வேறு, ஒருத்தவங்க விரும்பி போகிறதுங்கிறது வேறு, இதில் என்ன பொருள் இருக்கு? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு காலத்தில் இது வந்து கேவலமாக பார்க்கப்பட்டது, இன்றைக்கு நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு அது போயிட்டு. ஒருவர் தான் சார்ந்திருக்கிற கட்சியை விட்டு அந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லாமல் வெளியே போனால் அன்றைக்கு அது அசிங்கமாக பார்க்கப்பட்டது. எனவே நீங்கள் 9 பேர் வரலங்கிறது அவ்வளோ முயன்ற உங்களுடைய அற்புதமான 2 நிமிடத்தை நீங்களும் இழந்திருக்கிறீர்கள். ஏன் 2 நிமிடத்தை என்னையும் இழக்க வச்சிருக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு யாத்திரை நடத்த போறீங்க, ஆனால் இதுவரை ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல காங்கிரஸ் கட்சியில் இவ்வளோ பெரிய தயக்கம் இருக்குது, இவ்வளோ பெரிய சோர்வு இருக்குது. ஏன் ஒரு யாத்திரை நடத்தும்போது அது தலைவருடைய தலைமையில் நடந்தால் நல்லா இருக்கும், ஆனால் தலைவரே இல்லாமல் யார் சொன்னது காங்கிரஸ்ல தலைவர் இல்லைன்னு? உங்ககிட்ட யார் சொன்னாங்க? ஏங்க நாங்கள் உங்ககிட்ட பல முறை சொன்னோம், அதுதான் நிருபர்கள்லாம் பத்திரிகையை படிக்கணுங்கிறது எங்களுடைய கருத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொதுக்குழு கூடிய அங்கீகாரம் அளித்தால்தான் ஒருவர் நிரந்தர தலைவர். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் அகில இந்திய பொதுக்குழு கூடி 2.5 காலம் ஆகிறது, ஏன்னா கொரோனா இருந்ததுனால இப்போ அதை கூட. காங்கிரசினுடைய செயற்குழு சோனியா காந்தி அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்தது. இல்லை தலைவர் தான், அது டெக்னிக்கலாக என்ன வரும்னா உங்களுக்கு பொதுக்குழு அங்கீகாரம் கிடைக்கிற வரை அது இடைக்கால தலைவருங்கிற பெயர் இருக்கும். நீங்கள் சோனியா காந்தி, மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு இவங்கெல்லாம் வந்து பொறுப்பில் இருந்தாலும் இல்லை என்றாலும் அவர்கள் இருக்கிற அமைப்புகளில் அவங்க தான் தலைவர்கள். நீங்கள் வந்து அந்த காலத்தில் மகாத்மா காந்தி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ஒரு முறை தான் இருந்தார், ஆனால் அதன் பிறகு எப்போ போனாலும் பல தலைவர்கள் இருப்பார், ஆனால் அவர் தான் தலைவர். அதனால் சோனியா காந்தி இருக்கிற பொழுது தலைவர் இல்லைங்கிற வாதமே மோடி சொல்லி கொடுத்தது இல்லை. அது 4 தினங்கள், 7 10ஆம் தேதி. பாஜக தலைவர் பேசிய ஒரு ஆடியோ ஒன்று வெளியாகிருக்கு. மதுரையில் மரணமடைந்த ராணுவ வீரர்களுடைய உடலை எடுத்துச் செல்வதில் நாம் அரசியல் செய்ய வேண்டும்னு அவர் தொலைபேசியில் அந்த மாவட்ட செயலாளரோட பேசிய ஒரு ஆடியோ வந்து வெளியாகிருக்கு. நீங்க வந்துங்க தமிழக பாரதிய ஜனதா தலைவர் விளம்பரத்திற்காக எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர், எதை வேண்டுமானாலும் பேசக்கூடியவர். நீங்கள் அவருக்கு யாரோ தவறாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இதை மாதிரி முரண்பாடாக பேசினால், முரண்பாடாக செயல்பட்டால் செய்தியில் தினம் வருவீர்கள் என்று யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் முரண்பாடாகவும் ஒரு கட்சியின் மீது குற்றச்சாட்டுகளை சொல்லுகிற பொழுது கண்ணை மூடிக்கொண்டு சொல்லுகிற பழக்கத்தையும் வைத்திருக்கிறார். ஆனால் இப்போ அவருக்கு என்ன ஒரு சவால் வந்திருக்குன்னா, இன்னொரு பிஜேபி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார், ஆளுநர் ரவி அவர்கள். அவர் இவரை விட வேகமாக பல விஷயங்களை பேசுறதுனால
ஊடகங்களுடைய கவனம் அந்த பிஜேபி தலைவர் பக்கம் போயிட்டுது, இவர் பக்கம் குறைஞ்சிட்டு. அதுதான் தமிழகத்தில் இரண்டு பிரிவு. தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்க இரண்டு வாரம் சார். காங்கிரஸ் கட்சி தான் எதிர்காலம் மட்டுமல்ல, எல்லா காலமும் உடைய கட்சி காங்கிரஸ் கட்சி தான். இந்த நூறாண்டு காலத்தில் காங்கிரஸ் எல்லா காலங்களையும் பார்த்திருக்கிறது, மிகப்பெரிய எழுச்சியை பார்த்திருக்கிறது, வீழ்ச்சியை பார்த்திருக்கிறது, சோதனைகளை பார்த்திருக்கிறது, துரோகங்களை சந்தித்திருக்கிறது, சிறைச்சாலையில் வாழ்ந்திருக்கு, சிறைச்சாலையில் பிறந்திருக்கு. காங்கிரஸிற்கு இல்லாத அனுபவங்களே கிடையாது. எனவே காங்கிரஸிற்கு எதுவுமே ஒரு புதிய அனுபவமாக இருக்காது. எந்த கட்சியில் 15 வருஷம் 16 வருஷம் சிறையில் இருந்த தலைவர்கள் இருந்தாங்க இந்தியாவில் சொல்லுங்கள். எனவே எங்களுக்கு எல்லா அனுபவங்களும் உண்டு. நாங்கள் தான், நாங்கள் இல்லாமல் இந்தியா இல்லை. அதை நாங்கள் வந்து கர்வத்தோடு சொல்ல, பெருமையோடு சொல்லிக்கணும். எழுச்சிங்கிறது வீழ்ச்சி, அப்படி துரோகம், அப்படி அந்த லெவல்லே இருக்குது. மீண்டும் எழுச்சி மாதிரி பயிர்மாந்துருக்கு. இயற்கையினுடைய தன்மையே அது தாங்க. இரவும் பகலும் வருவது தானே இயற்கையினுடைய தன்மை. யாராவது வந்து அதுதான் ஒரே ராத்திரியாகவே இருக்கு அப்படின்னா விடியாது நான் சொல்ல முடியும். சூரியன் வருவதும் சந்திரன் வருவதும் இயல்பு. 10 ஆண்டுகால இரவு முடிஞ்சு நிச்சயமாக வரும். இது வந்து இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேங்க, காங்கிரஸை பொறுத்தவரை அதிகாரத்தில் இருந்தால்தான் கட்சி உயிரோட்டமாக இருக்கிறது என்று யாரும் கருதாதீர்கள். அதுவே முதல்ல தப்பு. காங்கிரஸ் அதிகாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. காங்கிரஸ் இந்த தேசத்திற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர வேண்டும், இந்த மக்களுக்கு உரிமைகளை சமூக நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு சமூக அரசியல் இயக்கம். எனவே அது வெற்றி பெற்றது வெற்றி பெறலைங்கிறதெல்லாம் இரண்டாவது பட்சம். எப்பொழுதும் நாங்கள் சொல்வது தான் கருத்து, எங்களுடைய கருத்து தான் மக்கள் மன்றத்தை இயக்கும். அடையாக எத்தனை அடிங்க சொல்லுங்க. ஏன் குலாம் நபி ஆசாத் திரும்பி திரும்பி இப்போதான் அவரு கேட்டாரோ உடனே அடுத்தது நீங்க. இப்ப நாங்கள்லாம் என்ன இளம் யூத் காங்கிரஸ் தான், நாங்கள்லாம் மூத்த தலைவர்கள் தான். சரி, தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.